வணக்கம் மார்ச் பதினைந்தாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனல ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் இருந்தது யுரோபியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் இருந்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி புள்ளி ஐந்து சதவீதம் ரெட்ல ட்ரேட் இருந்தது இந்த வீடியோ சேர தருணத்துல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அது வந்து கிட்டத்தட்ட புள்ளி எட்டு சதவீதம் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்துட்டாங்க அது இப்போ எலக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிருக்காங்க இரண்டு பாகமாக அப்லோட் பண்ணிருக்காங்க ஒன்று வந்து யாரெல்லாம் எலக்டோரல் பாண்டை வாங்கியிருக்கிறாங்க மற்றொன்று எந்தெந்த பார்ட்டி அதை ரிடீம் பண்ணிருக்கிறாங்க ஆனால் யார் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுத்துருக்குறாங்கன்னு டேட்டா கிடையாது இது கொடுப்பதற்காகத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைம் கேட்டிருந்தாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் இப்போதைக்கு இரண்டு ஃபைல்ஸாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க என்னொன்னு எந்தெந்த பார்ட்டி அந்த பாண்ட்ஸை அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க இப்போ டேட்டா மணி கண்ட்ரோல் மற்றும் என்டிடிவில இருந்து கிடைத்ததை விரைவாக பார்க்கலாம் மணி கண்ட்ரோல் ரிலையன்ஸ் கம்பெனி என்டிடிவி வந்து அதானியுடைய நிறுவனம் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இடையே கொடுத்துருக்கிற டேட்டா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு நிறுவனங்களில் இருபத்தி எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கப்பட்டிருக்கு அதில் இருபத்தி பாண்ட்ஸ் வந்து ரிடீம் செய்யப்பட்டிருக்கு அதாவது அதை பணமாக மாற்றியிருக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதில் ஹைதராபாதை சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமான மேகா இன்ஜினியரிங் தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிற்கான வாங்கி வாங்கியிருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியாதுங்க கோயம்புத்தூர் நிறுவனமான லாட்ரி நிறுவனம் ஃபியூச்சர் கேமிங் ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு பான்ஸை வாங்கியிருக்கிறாங்க லாட்ரி மார்ட்டின் அவங்களுடைய நிறுவனம் தான் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க லாட்ரி காட்டின் உடைய பேர் சில ஆண்டுகள் முன்னாடி பிரபலமாக இருந்தது சில விஷயங்கள் அவங்க நிறுவனங்களில் இந்த ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் வந்திருந்தாங்க நினைக்கிறேன் சோதனையில் உட்பட்டப்பட்ட நிறுவனம் நினைக்கிறேன் அவங்க ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு பான்ஸ் வாங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் இவங்கள தொடர்ந்து எந்தெந்த நிறுவனங்களெலெக்ட்ரோல் பான்ஸ் வாங்கினாங்க இருக்கிறாங்க பெரமல் என்டர்பிரைசஸ் டாரன் பவர் பாரதி ஏர்டெல் டி வேதாந்தா அப்போலோ டயர்ஸ் லக்ஷ்மி மிட்டல் ஈடெல்வைஸ் பிவிஆர் கெவென்தர் சுலவைன், வெல்ஸ்பன் மற்றும் சன் எந்த கட்சிக்கு அதிகமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக பணம் உள்ள வந்திருக்கு பிஜேபி கட்சிக்கு இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு அவங்கள தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலை சார்ந்த டிஎம்சி ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் காங்கிரஸ்க்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் டிஎம்கே பிஜேடி பிஆரஸ்க்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருப்பதாக அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு யூனிக் என்டிட்டீஸ் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸோ வாங்கியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மதிப்பு பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிற்கான எலக்ட்ரல் பாண்ட்ஸோ வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள்ளாரு இவங்க சொல்லியிருக்கிற இரண்டு நிறுவனங்கள் என்னென்னா ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா குரூப் ஹல்தியா எனர்ஜி அவங்களும் ஆதித்யா பிர்லா குரூப்புடைய எஸ்எல் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் அதிகபட்சத்தில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி செய்தியில் ஹை ஃபிரீக்வன்சி ட்ரேடிங்ல மார்ச் பதினான்காம் தேதி ஸ்டாக்ஸ் பெயர்கள் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க டிஷ் டிவி இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் இந்தியன் யூன் பைப் கம்பெனி பேடிஎம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐந்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருக்காங்க பேடிஎம்க்கு வந்து இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு தேர்ட் பார்ட்டி யுபிஐ ஆப்பை அவங்க சேவையை தொடரலாம் அப்படின்னு மார்கன் ஸ்டான்லி இப்போ என்ன சொல்லிருக்காங்க இந்த செய்திக்கு பிறகு ஐம்பத்தைந்து சதவீதம் மேலும் அதிகரிக்கும் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி அவங்க ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஐநூற்றி ஐம்பத்தி ரூபாய் தற்போது லெவலில் இருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி கிராம்பன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிகல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு சில மாநில அரசுகள் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு மகாராஷ்டிரா அரசு கிட்ட இருந்து அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஆர்டர் ஹரியானா கிட்ட இருந்து ஒன்பது கோடி ரூபாய் ராஜஸ்தான் அரசு கிட்ட இருந்து முப்பது கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன என்ன சம்பந்தமான ஆர்டர் இது சோலார் ஃபோட்டோவால்டிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ்க்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க கிராம் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிகல்ஸ் டாடா ஸ்டீல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து இருந்து கிடைத்த தகவல் கம்பெனி மார்ச் பத்தொன்பதாம் தேதி ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க பாம்பே பர்மா குறித்து என்டிவி இருந்து கிடைத்த தகவல் மாராஷ்டிரா ஸ்டேட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வரங்க கம்பெனியுடைய ஆஃபீஸில் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொடுத்திருக்கிற காலவு அடுத்த ஒன்றிலிருந்து இரண்டு வாரங்கள் ஐடிசி குறித்து எக்கனாமிக் இருந்து கிடைத்த தகவல் பிஏடி உடைய சிஓ பேட்டி கொடுத்துருக்கிறார் பிஏடி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபக்கோ கம்பெனி அண்மை கம்பெனி அண்மையில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் டேக்காக விற்பனை செய்திருந்தாங்க அவங்க மேலும் ஷேர்ஸை விற்பனை செய்வாங்களான்ற கேள்விக்கு இல்லை பதில் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா ஐடிசியோட போர்டில் அவங்க இடம் பிடிக்கணும் அதே போல் ஐடிசியோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லையும் அவங்க இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்ய மாட்டாங்க பிஏடியோட சிஓ சொல்லியிருக்கிறாருன்னு எக்கனாமிக் இருந்து கிடைத்த தகவல் வேதாந்தா குறித்து எக்கனாமிக் இருந்து கிடைத்த தகவல் கம்பெனி டிமோஜர் குறித்து யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க அது குறித்த அப்டேட்டும் வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மற்றும் கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து எதிர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் லார்சன் அண்ட் டியூப்ரோ டெக்னாலஜி சர்வீசஸ் எல்டிடிஎஸ் டிஎஸ் அப்டேட் இருக்கு நூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு கிட்ட இருந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் சைபர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்டி டெக்னாலஜி சர்வீசஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் இருந்து கிடைத்தது ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ்க்கு எம் கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பல்ராம்பூர் பூர் சீனிக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் கொடுத்துருக்கிற டார்கெட் ஐநூறு நாற்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு மோதிலால் ஓஸ்வால் கொடுத்துருக்கற டார்கெட் எழுநூத்தி இருபது இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ப்ளூ ஸ்டார் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் அவங்க முதலீடு செய்யறாங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எதற்காக ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனர் ஆலையுடைய திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த நிதியான இந்த முதலீடு செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க ப்ளூ ஸ்டார் தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மார்ச் இருபதாம் தேதி ரேசிங் குறித்து முடிவெடுக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க இன்ஃபோவேஜ் நாக்ரி டாட் காம் போன்ற வெப்சைட் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட்ல செபி சோதனை நடத்தி இருக்காங்க நடத்தியிருக்காங்க பெனால்ட்டி போட்டிருக்காங்க மூன்று லட்சம் ரூபாய் ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் மீது வெஸ்ட் லைஃப் ஃபுட்பால் இந்தியாவில் மெக்டோனால்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு இன்வெஸ்டேக் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க எதிர்பார்க்கிற டார்கெட் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று ரூபாய் ஓகே பிளே இந்தியா தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க டேனோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அண்மையில் இது செய்திலிருந்து ஒரு நிறுவனம் பண முறைகேடு நடந்திருக்கு ஸ்டாக் மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டில் செபியுடைய ரேடாரில் இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்களுக்கும் ஓகே பிளே இண்டியாவுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே பிளே இந்தியா அவங்க வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டுமேன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு இன்னைக்கு இன்றாடியில் மூன்று சதவீதம் அதிகரித்து ஆனால் இப்போ ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்குடன் அவங்க ஒரு கடன் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் பவர் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்